நாற்பதாண்டுகால சாதனையை புரிந்துவிட்டு இங்கே அமைதியாக அடக்கமாக அமர்ந்திருக்கின்ற புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களே, புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவருடைய போராளிகளே, இந்த விடாமறையில் பேசுறதுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரே மகிழ்ச்சி என்னன்னா, ஒருத்தருக்கும் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பாராட்டுடன் வரும்போது இவரை பத்தி என்னென்னலாம் பொய் சொல்றாங்க, நிறைய மறையில போய் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இங்க அந்த தேவையில்லை, உண்மைகளை மட்டும் பேசினா போதீங்க. அவனால்தான் அத்தனை பேரும் தங்க உள்ளத்தை திறந்து உண்மைகளை பேசினார். சரத்குமாரி அவர் அரை மணி நேரம் பேசியிருந்தாருன்னா அதுல ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை. ஏன்னா போன வாரம் நான் வந்து அவரை சந்தித்து பேசிக்கொண்டது வேற ஒரு விஷயமா. நாங்கள் பேசிட்டு இருந்த 20 நிமிஷத்துல 15 நிமிஷம் புரட்சி கலைஞரை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். 40 ஆண்டு காலம், 154 படங்கள், யார் வேணா பண்ணலாம். ஆனா இவ்வளவு பெரிய கூட்டத்தை வந்து வின் பண்றது இருக்குல்ல, அது சாதாரணமாக. 40 ஆண்டு காலம், 184 படத்துக்கு இந்த சாலிகிராமருக்கு பாருங்க, மொத்தம் ஒரு சொந்தமா இருக்கணும். ஆனா அவர் வீடு எப்படி இருக்குன்னு பாத்துருக்கீங்களா? அவர் வீடை பெருசா வச்சுன்னு நினைக்கல, மனதை விசாலமா பெருசா வச்சுன்னு நினைச்சார். அந்த எண்ணம் வந்து ரொம்ப கஷ்டம் கலைஞர்களுக்கு வர்றது. ஏன்னா பணத்தை நோக்கி பயணம் செய்யாமல் மக்கள் உள்ளங்களை நோக்கி பயணம் செய்தனால்தான் இத்தனை பேர் இத்தனை மணியான அப்படியே ஒரு விலகல் எல்லாம் நிக்கிறீங்க. இது மாதிரி கூட்டத்தை திரட்டுவதும் சரி, அப்படி அசையாமல் நிக்க வைக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய சக்தி வேணும். என்னன்னா உங்களை எல்லாரையும் அன்பால கட்டி போட்ட ஒரு தலைவனாக இருக்கிற காரணத்தால் மட்டும்தான் நடக்க. இந்த கள்ளழகர், இந்த கள்ளழகர் கண்ணழகர்னு சண்முக பாண்டியன் பேசின வீடியோ பார்க்கும்போது அம்மா தான் பார்த்தேன். அவங்க அம்மா அவங்க அப்படி ஒரு பூரிப்பு. ஒரு விஷயம் முக்கியமாக தெரிஞ்சீங்க, ஒரு நல்ல தலைவர் தன்னுடைய வீட்டை நல்லா பார்த்துக்கணும், அப்போ தான் நாட்டை பார்த்துக்கணும். வீட்டை நாடு ரெண்டையும் நல்லா கவனித்துக்கக்கூடிய ஆற்றல் நல்லமை எல்லாம் இருக்குது.